ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது பொறுமை வேண்டும் அப்படிங்கிறது. எதுக்கு பொறுமை வேண்டும்? சிவபக்திக்கு பொறுமை வேண்டும், சிவனடியார்களுக்கு பொறுமை வேண்டும், சிவனை காண்பதற்கு பொறுமை வேண்டும். நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஞானிகளாகட்டும் 15 சித்தர்களாகட்டும் நாயன்மார்களாகட்டும் ஏதோ ஒரு வாரத்திலேயோ ஒரு நாள் அவங்க செஞ்ச தவப்பயனாலேயோ மந்திரம் சொன்னதுனாலேயோ வந்துட்டு சிவனோட காட்சிகள் அவங்களுக்கு கிடைத்திருக்காது. பன்னெடும் காலமாக அவர்கள் செய்த தொடர் தியானத்தின் காரணமாகவும் அவர்கள் வைத்திருந்த அந்த பக்தியின் காரணமாகவும் ஏதோ ஒரு நிலையில் அவர்கள் பக்குவப்பட்டதன் பின்னர் தான் அதே போல அந்த உயரிய தன்மையுடைய அந்த இறை ஆற்றல் வந்துட்டு அவங்களுக்கு காட்சி கொடுத்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. பல யுகங்கள் வாழ்ந்த சித்தர்கள் முடியுமாங்க, எப்படி? அவங்களோட கடும் பயிற்சி, எல்லா ஆசாபாசங்களையும் ஒழித்து எது உண்மை பொருள் அப்படிங்கிறத தேடுறதன் மூலமாக தான் அதை கிடைக்க முடியுமே தவிர, நம்ம நினைக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட் பக்தியில் வந்துட்டு இறையருளை உடனே உணர்ந்து கொள்ள முடியாது. அதற்கு மிகவும் உயர்ந்த பொறுமையானது தேவை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆன்மீகத்துக்கே ரொம்ப முக்கியம் அதுதான். அதே போல தான் நம்மளோட சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான பண்பு வகிக்கிறது. சுய ஒழுக்கம்னா நான் சுத்தபத்தமாக இருக்கேன் அப்படிங்கிறத விட என் உள் மனசு வந்துட்டு சுத்தபத்தமாக இருக்கணும், அழுக்குகள் இல்லாமல் இருக்கணும், பிறர் மீது கோபமோ வஞ்சகமோ பொறாமையோ எதுவும் இல்லாமல் இருக்கணும். என்னை விட வயதில் உயர்ந்தவர்களுக்கு வந்து மதிப்பு மரியாதையும் நாம் கொடுக்க வேண்டும். தாய் தந்தையே உலகம் என்று எண்ணி அவர்களுக்கான முதல் மரியாதையை செய்ய வேண்டும். குரு என்று கிடைத்துவிட்டவர்களுக்கு குருவே தெய்வமாகவே ஆகின்றார். அப்பொழுது குருவிற்கான மரியாதையும் அவர் வாக்கிற்கான மரியாதையும் நாம் செலுத்தாவிடில் அதற்கான பலனை நாம் அறுவடை செய்ய நேரிடும். அப்ப சுய ஒழுக்கம் எதுல ரொம்ப முக்கியம்? பக்தி மார்க்கத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம்.